ஜேசிஐ அப்படின்னு சொல்லி ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு அமைப்பு நம்ம அடடா கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு அங்கீகாரம் தந்திருக்கு. அதோட ரிவார்டு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறது. அவுட்ஸ்டாண்டிங் யங் பர்சன் 2019 அப்படின்ற ஒரு அவார்டு எங்களுக்கு தந்திருக்காங்க. அடடா கிரியேட்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ண விஜய் கார்த்திகேயன் ஐயா எனக்கு இந்த ஒரு அவார்டு கிடச்சிருக்கிறது. ரொம்ப பெருமை, எனக்கும் சரி எங்கள் குழுமத்துக்கும் சரி ரொம்ப பெருமை. பார்க்குற உங்களுக்கும் இதில் பங்கு நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இது எதுக்காக இந்த அவார்டு தந்திருக்காங்க அப்படின்னா, கிரியேட்டிங் த கிரியேட்டர்ஸ். ஸோ வி ஆர் பேசிக்கலி கிரியேட்டிங் த கிரியேட்டர்ஸ் இல்லையா, ஹெல்பிங் த கிரியேட்டர்ஸ். ஸோ அதுக்காக இந்த அவார்டை தந்திருக்காங்க. ஜேசிஐ பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்ரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு அப்படின்லாம் இருக்கும் அமைப்பு. அவங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஜேசிஐ அப்படின்ற ஒரு அமைப்பு, ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷ்னல், இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வெல் ரெகக்னைஸ்டு ஒரு அமைப்பு. குறிப்பாக இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 20 வயசுலேருந்து 40 வயசுக்கு, அதாவது 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க தான் இதில் மெம்பராக இருப்பாங்க. மெம்பர்ஸ் வந்து அப் டு 40 இயர்ஸ் தான். மற்றவங்கெல்லாம் அட்வைசரி போர்டில் வேணால் இருக்கலாம், ஒரு கன்சல்டேஷனாக, ஒரு கைடன்ஸாக, கைடாக இருக்கலாம். பட்டு மெம்பர்ஸ் வந்து 40 வயசுக்கு உட்பட்டவங்க தான் இதில் மெம்பராக இருக்க முடியும். அப்போ ஒரு யங் டீம் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணி இந்த அங்கீகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது எங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களா, இல்லை எங்களை மாதிரி நிறைய பேருக்கு கேட்டகரி வைஸாக கொடுத்தாங்க. எங்களுக்கு கிடைச்ச கேட்டகரி வந்து பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க இந்த அவார்டு. அது மாதிரி மதுரையில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சாதிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையுமே அங்கீகரித்து கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே, இது மதுரைக்கே கிடச்ச ஒரு பெருமையாக தான் நான் பார்க்குறேன். அண்டு வெரி தேங்க்ஸ் டு ஜேசிஐ இன்டர்நேஷ்னல், அதாவது ஜேசிஐ மதுரை சென்ட்ரல். ஜேசிஐயில் மதுரை சென்ட்ரல்ன்ற அமைப்பு தான் இதை எங்களுக்கு அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்டு இது பார்க்குற ஆடியன்ஸ் ஆகிய உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது சாத்தியமே கிடையாது. ப்ளஸ் அடடா கிரியேட்டர்ஸ் டீமுக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன், பிகாஸ் தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் சப்போர்ட். என்னால் மட்டுமே இது பண்ணிட முடியாது. நிறைய பேர் டவுட்டுன்னு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாலும், லேர்ன் பண்ணுறதுக்கு வந்தாலுமே அவங்க தான் வந்து டைரெக்டாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி என்னால் முடிஞ்சால் ஒரு சப்போர்ட் தான் வீடியோ மூலமாக நான் தந்துட்டுருக்கேன். பேசிக்காக நம்ம நிறைய சேனல்ஸ் வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு வந்து பலவிதமான பாசிபிலிட்டியும் வரும், நாங்கள் பிரச்சனைகளையும் எதிர்கொள்வோம். அதை தான் இப்படி வீடியோவாக ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். அது நிறைய க்ரியேட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால கிரியேட்டிங் த கிரியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு இதில் எங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ஜேசிஐ அமைப்புக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி. இது வந்து ஒரு தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன், நிறைய இருக்குது, லாங் டு கோ. பட் ரிவார்டு இந்த மாதிரி அவார்ட்ஸ் எங்களை அவார்ட்ஸ்க்காக நாங்கள் பண்ணுறோமா அப்படிலாம் இல்லை. அவார்ட்ஸ் கிடைக்கிறது இன்னும் ஒரு அதை வந்து உறுதிப்படுத்துறது, நாங்கள் சரியான பாதையில் தான் இன்னும் போயிட்டுருக்கோம் அப்படின்றத உறுதிப்படுத்துது. அது இல்லை, இந்த மாதிரி அவார்ட்ஸ் இல்லைனாலுமே நாங்கள் எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிட்டு தான் இருப்போம். அது மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணுன்றதில் நாங்கள் குறிப்பாக இருக்கோம். நன்றி, பபாய்.